குட் மார்னிங்ப்பா. இப்போ நம்ம லெசன் ஸ்டார்ட் பண்ணுறோம். எக்கனாமிக்ஸில் ஃபஸ்ட் லெசன் இன்ட்ரடக்ஷன் டு மைக்ரோ எக்கனாமிக்ஸ். மைக்ரோ எக்கனாமிக்ஸ்னால் நுண்ணின பொருளியல் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது இன்ட்ரடக்ஷன் அறிமுகம். ஸோ நுண்ணிய பொருளியல் ஓர் அறிமுகம் அப்படிங்கிற டாபிக் தான் இந்த லெசன். நம்ம ஏற்கனவே பிரிட்ஜு கோர்ஸில் பார்த்தோம், எக்கனாமிக்ஸில் ரெண்டு பிரான்ச்சஸ் இருக்குது. ஒன்று மைக்ரோ எக்கனாமிக்ஸ், இன்னொன்று மேக்ரோ எக்கனாமிக்ஸ். நுண்ணிய பொருளியல், பேரியல் பொருளியல்னு சொல்லிட்டு நம்ம 11th வந்து மைக்ரோ எக்கனாமிக்ஸ் பார்ப்போம், 12th மேக்ரோ எக்கனாமிக்ஸை பற்றி படிப்போம். சரி, இப்போ நம்ம லெசனுக்குள்ளார போகலாம். எக்கனாமிக்ஸ் இஸ் எவ்ரிவேர் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் எக்கனாமிக் கேன் ஹெல்ப் யூ மேக் பெட்டர் டெசிஷன்ஸ் அண்ட் லீட் எ ஹாப்பி லைஃப். டைலர் கோவன். எக்கனாமிக்ஸ் இஸ் எவ்ரிவேர் அப்படின்னா பொருளியல், பொருளாதாரம் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் எல்லா இடங்களிலுமே நிறைந்திருக்கக்கூடியது, எல்லா இடங்கள்லையுமே இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் எக்கனாமிக்ஸ் கேன் ஹெல்ப் யூ. ஸோ பொருளியல் அப்படிங்கிறது எங்குமே நிறைந்திருக்கக்கூடியது. இந்த பொருளியல் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது நம்ம அதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னம்னா, கேன் ஹெல்ப் யூ, நமக்கு என்ன உதவி செய்யுது, பொருளியல் வந்து நமக்கு என்ன ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக் எ பெட்டர் டெசிஷன். டெசிஷன்னா தீர்மானம், முடிவுகள், ஒரு முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கும், அண்ட் லீட் எ ஹாப்பி லைஃப், சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கை, ஆனந்தமான வாழ்க்கை பெற உதவுவதற்கும் பொருளியல் ரொம்ப ஆதாரமாக இருக்குது, உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் இதை யார் சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைலர் கோவன் அப்படிங்கிறவர் தான் சொல்லியிருக்கார், பொருளாதார அறிஞர். ஸோ எக்கனாமிக்ஸ் இஸ் எவ்ரிவேர் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் எக்கனாமிக்ஸ் கேன் ஹெல்ப் யூ மேக் அ பெட்டர் டெசிஷன்ஸ் அண்ட் லீட் எ ஹாப்பி லைஃப். ஸோ பொருளாதாரம், பொருளியல்ங்கிறது எங்கும் நிறைந்திருக்கக்கூடியது. ஸோ பொருளியலினுடைய அந்த நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல முடிவுகள் எடுக்கிறதுக்கும் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்வதற்கும் நமக்கு அது உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ட்ரடக்ஷன் அறிமுகம். ஸோ இப்போ இன்ட்ரடக்ஷனுக்குள்ளே போகலாம். எ சப்ஜெக்ட் ஷுட் ஹாவ் எ நேம் ஆர் எ டைட்டில் தட் ஃபெசிலிட்டேட்ஸ் எ கிளியர் அண்ட் கரெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் இட்ஸ் கண்டென்ட். கண்டென்ட்ஸ்னு என்னது, அந்த உட்கருத்து, பொருள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எ சப்ஜெக்ட், சப்ஜெக்ட்னா இந்த இடத்த இயல் பாடம் அப்படின்னு சொல்லலாம். ஷுட் ஹாவ் நேம் ஆர் எல் எ டைட்டில் த, டைட்டில்னா தலைப்பு. ஸோ ஒரு பாடம் அல்லது ஒரு இயல் அப்படிங்கிறது எதை குறிக்கக்கூடியது அப்படின்னா, அது கண்டென்ட், அது கருத்துக்களை உள்ளடக்கியதாக இருக்கும். அதுக்கப்புறம் கரெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இட்ஸ் கண்டென்ட்ஸ், அதாவது கருத்துக்களை அதனுடைய தலைப்பு எல்லாமே தெளிவாக இருக்கிறதுக்கு இது உதவியாக இருக்கும். அதுதான் ஒரு இயல் அப்படின்னு சொல்லுவாங்க. தலைப்பு இருக்கும், அதே சமயத்தில் முக்கியமான கருத்துக்கள் உள்ளடக்கியதாக அது அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன் எ சப்ஜெக்ட்ஸ் லைக் எக்கனாமிக்ஸ் தேர் ஆர் மெனி புக்ஸ் அவைலபிள் வித் அ டைட்டில் சச்செஸ். அதாவது எக்கனாமிக்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இதுக்கு பொருளியல் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் மாற்றினாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இல் பல்வேறு விதமாக இது அழைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். இன்ட்ரடக்டரி எக்கனாமிக்ஸ் அப்படின்னு பொருளியல் ஒரு அறிமுகம், பொருளியலின் அறிமுகம் சொல்லலாம். அடுத்தது எக்கனாமிக்ஸ் அண்ட் இன்ட்ரடக்ஷன், பொருளாதாரம் ஒரு அறிமுகம், இதே தான். பேசிக் எக்கனாமிக்ஸ்னா அடிப்படை பொருளாதாரம் அப்படின்னு சொல்லலாம். எலிமெண்ட்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ், எலிமெண்ட்ஸ்னால் கூறுகள்னு அர்த்தம், பொருளியலின் கூறுகள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ஃபண்டமெண்டல் ஆஃப் எக்கனாமிக்ஸ், பொருளியலின் அடிப்படைகள். இது மாதிரி பல்வேறு தலைப்புகளில் வந்து பல்வேறு நூல்கள் பொருளியலை பற்றி வழங்குகிறது அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே உள்ளடக்கிய தான், இது எல்லாமே ஒன்று சேர்ந்தது தான் பொருளியல் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல பல்வேறு விதமான பெயர்களால் இது அழைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் தீஸ் புக்ஸ் பல்வேறு விதமான புத்தகங்கள், இதெல்லாம் பல்வேறு விதமான தலைப்புகளில் அடக்கப்பட்ட நூல்கள், இதெல்லாம் ஒன்றாக தொகுப்பது தான் பொருளியல் அப்படின்னு சொல்லலாம். பட் தீஸ் புக்ஸ் ஹாவ் சேம் கண்டென்ட்ஸ், எந்த புக்கை எடுத்தாலும் ஒரே விதமான கருத்துக்கள் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தோ ஈச் இஸ் இன்டென்டட் டு சர்வ் அ ரீடர்ஸ் ஆஃப் ஏ டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் கெப்பாசிட்டி. ஸோ இதில் இருக்கக்கூடிய கருத்துக்கள், அதனுடைய விளக்கங்கள் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால் படிப்பவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்க அந்த ஆர்வத்தை உருவாக்கக்கூடிய நூலாக இது அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இந்த ஃபஸ்ட் பேராகிராஃபில் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் பேராகிராஃப் என்ன சொல்கிறாங்க, எக்கனாமிக்ஸ் அதாவது பொருளியல் அப்படிங்கிறது இது இந்த பாடம் ஒரு இயல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய கருத்துக்களை உள்ளடக்கியதாக அமைஞ்சிருக்கும்னு சொல்கிறாங்க.
இதில் பல்வேறு விதமான நூல்கள் இருக்குது. இன்ட்ரடக்டரி எக்கனாமிக்ஸ் அப்படின்னா பொருளியலின் அறிமுகம் சொல்லலாம், எக்கனாமிக்ஸ் அண்ட் இன்ட்ரடக் பொருளியல் ஓர் அறிமுகம் சொல்லலாம். இது பல்வேறு விதமாக பெயர்களால் அழைக்கப்படுகின்ற நூல்கள். இது பேசிக் எக்கனாமிக்ஸ் அடிப்படை பொருளியல், எலிமெண்ட்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ்னால் பொருளியலினுடைய உட்கூறுகள், ஃபண்டமெண்டல் ஆஃப் எக்கனாமிக்ஸ்னா பொருளியலினுடைய அடிப்படைகள். இதெல்லாமே பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான நூல்கள் தான் இது. இது எல்லாமே உள்ளடக்கியது பொருளியல் அப்படின்னு வச்சோன்னே. இது வந்து படிப்பவங்களுடைய ஆர்வத்தை உண்டாக்குவதற்கான நூலாக இவைகள் எல்லாமே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். A good introduction to a subject beside containing the meaning of its title அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு இயல் ஒரு பாடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை தலைப்பு மட்டும் நம்ம இது பண்ணாமல் அதனுடைய டீட்டெயில்ஸ், அதாவது தலைப்பை மட்டும் நம்ம கருத்தில் கணக்கில் எடுத்துக்காம அதனுடைய தன்மை என்ன, அதனுடைய எல்லைகள் என்ன அப்படிங்கிறதையும் அதை வாஸ்டாக விரிவான விளக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. Then should have an explanation of the natural and scope of the subject. ஒரு பாடம் அப்படின்னா வெறும் தலைப்பு மட்டும் முக்கியம் இல்லை, அந்த பாடத்தினுடைய தன்மை எல்லை என்ன அப்படிங்கிறதையும் விளக்குவதாக அது அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். Whether subject is traditional or modern, static or dynamic. நம்ம படிக்கக்கூடிய அந்த பாடம் எப்படிப்பட்டதாக இருக்கணும், ட்ரெடிஷ்னல் பழமையானதாகவும் இருக்கலாம், அல்லது மாடர்ன் அதாவது நவீன காலத்தை சார்ந்ததாகவும் இருக்கலாம், ஆர் ஸ்டாட்டிக் ஆர் டைனமிக் அது இயங்கும் தன்மையுடையதாக இருக்கலாம் அல்லது இயங்கா தன்மையுடையதாகவும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் அது தெளிவாக இருக்கணும், அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ரீடர் ஷுட் பி இன் எ பொசிஷன் டு கிளியர்லி கிளாஸிஃபை த சப்ஜெக்ட் அஸ் பிலாங்கிங் டு எய்தர் ஆர்ட் ஆர் டு சயின்ஸ் அலோன் ஆர் டு போத். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம அதே பழமையான இதாக இருக்கலாம் தெரியல, நவீனமானதாக இருக்கலாம், எது வேணால் இருக்கட்டும், ஆனால் அந்த படிக்கக்கூடிய அந்த பாடங்களை படிக்கக்கூடியவர்கள் அந்த இயலை படிப்பவர்கள் எப்படி இருக்கணும், அது கலை அது ஆர்ட் கலையை சார்ந்ததா அல்ல அறிவியலை சார்ந்ததா இல்லை ரெண்டுமே சார்ந்ததா அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை அது கொடுக்கக்கூடிய ஒரு இயலாக அது அமையணும் அப்படின்னு சொல்லலாம். அஸ் தே கோ ஷுட் ஃபைண்ட் எ பிளேஸ் இன் இட், அஸ் தே கோ த்ரூ அன் இன்ட்ரடக்ஷன் த ரீடர் ஷுட் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த சப்ஜெக்ட் வித் அதர் சப்ஜெக்ட். இப்போ நம்ம எக்கனாமிக்ஸை படிக்கிறோம் அப்படின்னம்னா இதில் என்ன கண்டென்ட்டு சொல்லியிருக்காங்க, ஸோ அப்போ அடுத்த நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னா அப்போ அதில் என்னென்ன சொல்லியிருக்காங்கிறத பற்றி அந்த டிஃப்ரென்ஷியேட் அந்த வேறுபாடுகள் நமக்கு தெளிவாக புரியணும். இந்த சப்ஜெக்ட்னா இப்படி தான், அந்த சப்ஜெக்ட் அப்படி தான் அப்படிங்கிற அந்த விளக்கத்தை ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய அளவில் அந்த விளக்கங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். நியூ இயர் ஏரியாஸ் இன்கார்பரேட்டட் இன் டு த சப்ஜெக்ட் அண்ட் த நியூ இயர் வேஸ் ஆஃப் காம்ப்ரிஹெண்டிங் இட்ஸ் கண்டென்ட்ஸ் ஆர் டு பி ஹைலைட்டட் இன் த இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு இயல் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரொம்ப முக்கியமானது தான், அதை யாராலையும் மறுக்க முடியாது தான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் என்னென்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது, என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாமே அதில் குறிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் த மெத்தடாலஜிஸ் அப்ளைடு இன் த டெரிவேஷன் இந்த டெரிவேஷன் ஆஃப் இட்ஸ் லாஸ் ஆர் டு ஸ்டேட்டட் சச் அன் இன்ட்ரடக்ஷன் அப்படி நம்ம படிக்கும்போது அந்த அறிமுகத்தோடையே படிக்கும்போது அந்த இயலுக்குரிய விளக்கங்களும் இயல்களுக்குரிய அந்த புரிதலும் அந்த இடத்துல இருந்துக்கணும். படிப்பவங்களுக்கு படிக்கும்போது ரொம்ப சுலபமாக எளிமையான கருத்துக்களாக அது அமைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸினுடைய ஒரு இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம அதான் புரிஞ்சுக்கணும், அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கக்கூடிய கோட்பாடுகளுடையதாக சட்ட விதிமுறைகளுக்கு அதாவது அந்த விதிகள் அந்த கோட்பாடுகளுடையதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம போக்க போகிறது எக்கனாமிக்ஸ் மீனிங் பொருளியல் அப்படிங்கிற ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம். இது ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். த டேர்ம் ஆர் வேர்ட் எக்கனாமிக்ஸ் கம்ஸ் ஃப்ரம் த ஏன்ஷியன்ட் க்ரீக் ஐகனாமிக்ஸ். ஐகோஸ் மீன்ஸ் ஹவுஸ்ஹோல்ட்ஸ் அண்ட் நியாமின் மீன்ஸ் மேனேஜ்மெண்ட் கஸ்டம் ஆர்லா. ஸோ பொருளியல் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஐகனாமிக்ஸ் அப்படிங்கிற ஒரு பழமையான கிரேக்க சொல்லிலிருந்து உருவானது தான். ரெண்டு விதமான சொற்கள், ஒன்று ஐகோஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் நோமாஸ் அப்படிங்கிற நோமெயின் அப்படிங்கிற ரெண்டு வார்த்தையினால் உருவாக்கப்பட்டது தான் இந்த எக்கனாமிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுக்கு என்ன மீனிங் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா எதை குறிக்குது அப்படின்னா ஐகோஸ் அப்படின்னா ஹவுஸ்ஹோல்ட்ஸ் இல்லங்கள்னு அர்த்தம். நெமீன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மேனேஜ்மெண்ட் நிர்வாகமாக இருக்கட்டும், கஸ்டம் பழக்கமாக இருக்கட்டும், லா விதியாக இருக்கட்டும், எது இல்லை எல்லாத்தையும் உள்ளடக்கியா தான் அது அப்படின்னு சொல்கிறோம். தஸ் த டேர்ம் எக்கனாமிக்ஸ் மீன்ஸ் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஹவுஸ் கோல்ஸ் அப்படின்றது. ஸோ இப்போ பொதுவாக இப்போ பொருளியல் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்கிறோம், இல்லங்களின் நிர்வாகம், அதை மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஹவுஸ் கோல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், இல்லங்களின் நிர்வாகம் என அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம்.
The subject was earlier known as the political economy is renamed as economics in the late 19th century by Albert Marshall. So, இதில் ஆரம்பத்தில் பார்த்தோன்னா பல்வேறு விதமான பெயர்கள் அழைக்கப்பட்டது. பொலிட்டிக்கல் எக்கானமி, அரசியல் பொருளாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு இது அழைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் 19th சென்ச்சுரியினுடைய பிற்பகுதியில் ஆல்பர்ட் மார்ஷல் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை அழைக்க ஆரம்பித்தார் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் எக்கனாமிக்ஸினுடைய மீனிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா எக்கனாமிக்ஸ் இட்ஸ் நேச்சர் அப்படின்னு, பொருளியல் அதனுடைய தன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். த நேச்சர் ஆஃப் த சப்ஜெக்ட் ரெஃபர்ஸ் டு இட்ஸ் கண்டென்ட் அண்ட் ஹவு அண்ட் வை தே ஃபைண்ட் எ பிளேஸ் இன் த சப்ஜெக்ட். பொருளியல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சில குறிப்பிட்ட பொருளாதார அறிஞர்களினுடைய வரையறைகளை படிக்கிறது. கண்டிப்பாக டெஃபினிஷன்ஸ் கண்டிப்பாக கொடுப்பாங்க. This is nature understanding by studying the various definitions. அந்த பல்வேறு விதமான வரையறைகள், பல்வேறு விதமான கருத்துக்களை பற்றி நம்ம படிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல்வேறு பொருளாதார அறிஞர்களுடைய வரையறைகளை நம்ம படிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Then, the existence of multiplicity of the definitions makes some scholars comment that their search for a clear definition of economics is an exercise in futility அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பொருளாதாரம் பொருளினுடைய இயல்பு அப்படின்னு பார்க்கும்போது ஏன் படிக்கணும், எதுக்கு படிக்கணும், எப்படி படிக்கணும், எதற்காக இதை படிக்கணும் அப்படிங்கிற கருத்துக்கள் எல்லாம் உள்ளடக்கியதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தோன்னா பல்வேறு விதமான கருத்துக்களை, பல்வேறு விதமான இலக்கணங்களை சில பொருளாதார வல்லுநர்கள் என்ன செஞ்சுருக்காங்கன்னா இன்னமும் வந்து நிறைய விஷயங்களை கேதர் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். Then, J.M. Keynes is an example, observes that political economy is said to have a strangled itself with the definitions. இது ஒரு J.M. Keynes என்ன சொல்கிறார்னா பொலிட்டிக்கல் எக்கானமின்னு என்ன சொன்னால் அரசியல் பொருளாதாரம் அப்படின்னு சொன்னோம். அரசியல் பொருளாதாரங்கிறது எதை குறிக்குன்னா அது வந்து ஒரு வரையறைகளை தனக்குத்தானே குரல் வலையை நெரிக்கிறது. ஸ்ட்ராங்கிள்ட் இட் செல்ஃப் வித் டெஃபினேஷன், நிறைய வரையறைகளாக டெஃபினேஷன்ஸ்லாம் கொடுத்து கொடுத்து அப்படியே கழுத்தை நெரிக்கிற வரைக்கும் இந்த இடத்துல அவ்வளோ விதமான கருத்துக்கள் வரையறைகள் இருக்குது அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல சொல்கிறாரு J.M. Keynes. ஒரு தலைப்புக்கு விளக்கங்கள் பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான பொருளாதார அறிஞர்கள் பல்வேறு விதமான கருத்துக்களை சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தியர் ப்ரெசன்ஸ் மேக் ஸ்டடிங் அ சப்ஜெக்ட் இன்ட்ரெஸ்டிங், எக்ஸைட்டிங், என்ஜாயபிள் ஆர் ஒர்த் வாயில். ஸோ இப்போ நம்ம படிக்கக்கூடிய அந்த படிப்பு, அந்த இயல், அந்த கற்றல் பார்த்திங்கன்னா ஆர்வத்தை தூண்டுவதாக இருக்கணும். அதே மாதிரி இட்ஸ் என்ஜாயபிள், சந்தோஷமாக படிக்கணும், ஹாப்பினஸ் இருக்கணும், ஒர்த் வாயில். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயனளிக்கக்கூடியதாக அந்த இயல், அந்த தலைப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லணும். இன்ஃபேக்ட் த ப்ரெசன்ஸ் இன் எ சோஷியல் சயின்ஸ் சப்ஜெக்ட் இஸ் அ கிளியர் சைன் ஆஃப் த க்ரோத் ஆஃப் சயின்ஸ். நான் இதனால தான் சமூக அறிவியலில் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் இருக்கும். ஸோ சமூக அறிவியலினுடைய வளர்ச்சிக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இட் இண்டிகேட்ஸ் தட் தேர் எக்ஸிஸ்ட் ஃப்ரீடம் ஃபார் பீப்புள் அசோசியேட்டட் வித் சச் அஸ் சயின்ஸ் டு ஃபார்முலேட் ஃப்ரெஷ் டெஃபினேஷன்ஸ். ஸோ ஒவ்வொரு அதாவது அறிவியல் மாதிரி புதிய, அதாவது என்ன சொல்கிறாங்க, புதிய புதிய டெஃபினேஷன்ஸ் இன்னும் உருவாக்கிட்டே இருக்குது. அதை உருவாக்குவதற்கான இண்டிபெண்ட்டும் சுதந்திரங்களும் வழங்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். கருத்துக்கள், பல்வேறு விதமான கருத்துக்கள் நடைமுறைக்கு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இட் இண்டிகேட்ஸ் தட் தேர் எக்ஸிஸ்ட் ஃப்ரம் ஃபார் பீப்புள் அசோசியேட்டட் வித் சச் சயின்ஸ் டு ஃபார்முலேட் ஃப்ரெஷ் டெஃபினேஷன்ஸ். புதிய புதிய ஃப்ரெஷ்னது உற்சாகம் தரக்கூடிய அந்த என்ன சொல்லலாம் புதிய விதமான கருத்துக்கள் வந்துக்கிட்டே இருக்கா. தீஸ் அசோசியேட்ஸ் அப்ரிஷியேட் அண்ட் மேக் யூஸ் ஆஃப் த ஆப்பர்ச்சுனிட்டி அஃபோர்ட் டு தேம் அண்ட் கம் அப் வித் அ பெலந்த்ரான் த ஆஃப் டெஃபினிஷன் சேயிங் த மோர் த மேரா. அதாவது பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க, இந்த கருத்துக்கள், இந்த வரையறைகள் எல்லாமே எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு முழுமையான அறிவை கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். அதுக்கான வரையறைகள் அந்த அளவுக்கு என்ன செஞ்சுருக்கணும், வழி கொடுக்கக்கூடியதாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ் மோர் அண்ட் மியோ அப்படின்னா பலவிதமான கருத்துக்கள் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலவுக்கு அதிகமான விளக்கங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ஈச் டெஃபினிஷன் ரெஃபரன்ஸ் த யூனிக் ஜெனரலைசேஷன் அப்படின்னு ஒவ்வொரு வரையறைகளும் அப்படியே என்ன சொல்லலாம் புது விதமான தன்மைகளை உருவாக்குவதாக அது அமைஞ்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. அண்ட் வெரைட்டி ஆஃப் டிஃப்ரெண்ட் டெஃபினிஷன்ஸ் பேவ்ஸ் எ வே டு அரைவ் எ நியர் கம்ப்ளீட் அக்ரிமெண்ட்
ஆன் த சப்ஜெக்ட் மேட்டர்ஸ் எக்கனாமிக்ஸ் தான். ஸோ பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பாடப்பொருள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான முக்கியமானதாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். சயின்ஸ் க்ரோஸ் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அண்ட் அட் எவ்ரி ஸ்டேஜ் இட்ஸ் அ நியூயர் டெஃபினிஷன் எமர்ஜஸ் அண்ட் கான்செப்ட் ஆஃப் அசோசியேட்டட் வித் இட் ரிசிட்ஸ் ஃப்ரம் சம் ஸ்பெஷல் எம்ஃபசஸ். அதாவது விஞ்ஞானம் அறிவியல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நிலையிலையுமே பார்த்திங்கன்னா புதிய புதிய வரையறைகள் உருவாக்கப்பட்டு வளர்ச்சி அது உருவாக்கி கொண்டே இருக்குது. ஒவ்வொரு படிநிலையிலும் அது வளர்ச்சியை உருவாக்கிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி சப்ஜெக்ட் ஆஃப் த சப்ஜெக்ட் ஹவவர் த ஸ்டடி ஆஃப் சப்ஜெக்ட் இஸ் மேட் பாசிபிள் வென் இட் பொசஸ் த கிளியர் கட் டெஃபினிஷன்ஸ் அண்ட் பவுண்டரி. அது மாதிரி தான் இந்த பொருளியலை படிக்கக்கூடிய ஒவ்வொரு இயலும் பார்த்திங்கன்னா தெளிவான விளக்கங்களோடையும் எல்லைகளையும் இருந்தால் கண்டிப்பாக நம்மளால் சுலபமாக படிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான்கு விதமான பொருளாதார அறிஞர்கள் நான்கு விதமான கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. எக்கனாமிக்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத அவங்களுடைய கண்ணோட்டத்தில் நமக்கு சொல்லியிருக்காங்க. அந்த நான்கு விதமான டெஃபினிஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எஸ் ஃபோர் டெஃபினிஷன்ஸ் ஈச் ரெஃபரிங் டு பர்டிகுலர் ஸ்டேஜ் ஆஃப் த க்ரோத் ஆஃப் த சப்ஜெக்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் ஆர் ப்ரெசென்டட். ஸோ நான்கு விதமான கருத்துக்கள் ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் தகுந்த மாதிரி அந்த பொருளாதார வரையறைகள் வரையறுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதில் ஃபஸ்ட்டு ஆடம் ஸ்மித் அப்படின்னு பார்க்கும்போது இவர் தான் ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் நம்ம சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்மித்ஸ் வெல்த் டெஃபினிஷன்ஸ் ரெப்ரசன்ட் த கிளாசிக்கல் இயரா. ஆடம் ஸ்மித்தோட கண்ணோட்டத்தில் பொருளியல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தொன்மை காலத்தை உணர்த்தக்கூடிய, அதாவது கிளாசிக்கல் இயரான பழமையான காலம் தொன்மையான காலத்தை உணர்த்தக்கூடிய செல்வ இலக்கணம். வெல்த்னா செல்வம். ஸோ எக்கனாமிக்ஸுங்கிறது செல்வத்தை உடையது, செல்வம் அப்படின்னு அதுக்கு அர்த்தங்கிறது இவரோட கண்ணோட்டத்தில் சொல்லியிருக்காரு. அடுத்தது மார்ஷல்ஸ் வெல்ஃபேர் டெஃபினிஷன் ரெப்ரசன்ட் நியூ கிளாசிக்கல் இயரா. இவர் புதிய தொன்மை காலத்தை உணர்த்தக்கூடியது தான் மார்ஷனுடைய கருத்து. இவருடைய கருத்து நல இலக்கணத்தை அடிப்படையாக உருவாக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது லயனல் ராபின்ஸ் ஸ்கார்சிட்டி டெஃபினிஷன் பற்றாக்குறை வரையறைன்னு சொல்லியிருக்காரு. ரெப்ரசன்டிங் த நியூ ஏஜ் புதிய காலத்தை புதிய யுகத்தை உணர்த்தக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது சாம்வேல்சன்ஸ் க்ரோத் டெஃபினிஷன்ஸ் ரெப்ரசன்டிங் த மாடர்ன் ஏஜ். அடுத்து சாம்வேல்சன் என்ன சொல்லியிருக்காருனா பொருளியல்னால் வளர்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது நவீன காலத்தை உணர்த்துவதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுதான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கக்கூடிய லெசன்ஸ். மீதியை வந்து பார்க்கும்போது அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கும்போது வெல்த் டெஃபினிஷன்ஸை பற்றி நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.